திருப்பூர் மாவட்டத்தில் வடமாநில இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை கேட்டு வந்த பெண்ணை கொடூரத்திற்கு உள்ளாக்கிய குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? நண்பரான ராஜேஷ்குமார் தனக்கு வேலை வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையில் அவருடன் வந்த அசாம் மாநில பெண், அந்த நபர் உள்ளிட்ட 6 நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார். நண்பன் என்ற போர்வையில் திரிந்த குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் 22 வயதான அந்த இளம்பெண். முதல் கணவரை பிரிந்து வாழ்ந்த இவர் தனது 6 வயது குழந்தையை தந்தையிடம் விட்டுவிட்டு திருப்பூரில் வேலை தேடி 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். திருப்பூரில் பணியாற்றிய நிலையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த முஷரஃப் அலி என்பவரை 2வது திருமணம் செய்து இருவரும் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் வசித்து வந்தனர். கடந்த 4 மாதங்களாக 2வது கணவரையும் விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்தார் அந்த இளம்பெண். இதற்கிடையே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஒரு நிறுவனத்தில் பணி கிடைத்தது. அங்கு அவருக்கு நட்பு ரீதியில் பழக்கமானவர்தான் ராஜேஷ்குமார். திருப்பூர் அருள்புரத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் திருமணமானவர். அவர் மூலம் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அந்த பெண். செப்டம்பர் 28 தேதி ராஜேஷ்குமாருடன் சில நிறுவனங்களில் வேலை கேட்டார். வேலை கிடைக்காததால் அன்று மதியம் அவரது வீட்டில் குடும்பத்துடன் சாப்பிட்டார். அப்போது ராஜேஷ்குமாரின் நண்பர்கள் தமிழ், தாமோதரன், அன்பு, கவின் ஆகியோர் வந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்று விட்டனர். பின்பு தன்னை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடும்படி அந்த பெண் கூறவே தனது தம்பி ராஜுவை அனுப்பி வைத்தார் ராஜேஷ்குமார். ராஜு அந்த பெண்ணை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பேருந்து நிறுத்தம் செல்லாமல் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உகாயனூர் அருகில் உள்ள கல்குவாரிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அந்த பெண் சத்தம் போட்டு கதறி அழுத நிலையில் அங்கு ராஜேஷ்குமாரின் நண்பர்கள் தமிழ் உள்ளிட்ட 4 பேரும் வந்துள்ளனர். 5 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து ராஜேஷ்குமாரிடம் கூறப்போவதாக அந்த பெண் கதறி அழ, பாலியல் பலாத்காரத்திற்காக அவரை வரவழைத்ததே ராஜேஷ்குமார் தான் என அவரது தம்பி ராஜு தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணிடமிருந்து 2,000 ரூபாய் பணத்தையும் 8,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனையும் பறித்து கொண்டு அவரை அங்கேயே விட்டுவிட்டு 5 பேரும் தப்பிச் சென்றனர். இரவில் அந்த பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் உதவி கேட்டு தங்கிய பெண் தனது கணவர் முஷரஃப் அலிக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் மறுநாள் கணவர் மூலம் பல்லடம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராஜேஷ்குமார், ராஜு, தமிழ், தாமோதரன், அன்பு, கவின் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2,000 ரூபாய், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.